நம்ம இன்றைக்கி ஒரு மகிழம்பு வத்தல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு இந்த தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தோசை மாவோட திக்கா இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தண்ணி வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிடலாம். ஏன்னா நான் 2 கிளாஸ் அரிசிக்கு இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவையும் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வத்தல் பொடி, காயப்பொடி, சீரகம், ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பக்கத்தில் வெண்ணி வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு கிளறப்போ தேவைன்னா விட்டுக்கிடலாம். அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கிடலாம். இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் மாவை, இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிடலாம். நம்ம இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மாவு வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வருது. இந்த மாவை வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம தண்ணியில் தொட்டுட்டு மாவில் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இடியா போலக்குள்ளே வச்சுட்டு நம்ம புளிஞ்சி எடுத்துடலாம். நமக்கு எந்த அச்சில் வச்சு பிழியணுமோ அந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாம். நான் மகிழம்பு அச்சில் வச்சு பிழிஞ்சிருக்கேன். இதை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். 2 நாள்லேயே காய்ச்சிரும் நல்லா. இப்போ நம்மளோட மகிழம்பு வத்தல் ரெடி. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இதை வந்து நம்ம சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு அல்லது வத்தா குழம்புக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கூட இதை பொறிச்சு கொடுக்கலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே நல்ல ஹெல்த்தியாக வத்தல் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மகிழம்பு வத்தல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.